கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக எபிரேயர் எழுதின நிருபம் நம்ம தியானிக்கிறோம். எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 8வது வசனம் இருந்து 16வது வசனம் உள்ள பகுதி ஒரு ஒரு தொடர் பகுதியாக இருக்குது. ஆனால் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி, அதாவது தியானிக்கிறதுக்கு இலகுவாக்குவதற்காக தான் பகுதி பகுதியாக பிரித்து ஒவ்வொரு பகுதியையும் தியானிக்கிறோம். ஏன் இந்த 13வது அதிகாரத்தில் நம்ம அதிக முக்கிய கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், நமக்கான சத்தியத்தின் நிலை என்ன, யூத மத சடங்காச்சாரங்கள், யூத மத முறைமைகள் எல்லாவற்றிலையும் இருந்து நாம் விலக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். என்னென்னா, இன்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இஸ்ரவேல் சபையாருக்கு சொல்லப்பட்ட உபதேசங்களும் யூத மத சடங்காச்சாரங்களும் இன்றும் சபையில் நுறைந்து போயிருக்கிறது, கலப்படம் பண்ணப்பட்டிருக்கிறது. சத்தியம் விசுவாசம் என்கிறது கலப்படம் பண்ணப்பட்டதாக காணப்படுகிறது. அப்போ இதை நாம் உள்ளபடியாக அறிந்து கொண்டால்தான் அன்பிலே கலப்படம் இல்லாதபடிக்கு நாம் அன்பு கூற முடியும். அன்பின் நிமித்தம் விசுவாசத்தினால் செய்யக்கூடிய கிரியைகளை நாம் செய்ய முடியும். அதற்காக நாம் இந்த சத்தியங்களை எல்லாம் உள்ளபடியாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு காணப்படுது. சத்தியத்தில் கலப்படம் இல்லாதபடி, கலப்பா இல்லாமல் துப்புரவாக அறிந்து கொள்ளும்படியான நிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிலைக்கு உட்பட்டிருக்கிறது தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கான உபதேசங்களை அல்லது சத்தியங்களை நம்ம அதிக கவனம் செலுத்தி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு பகுதியாக நம்ம நுணுக்கங்களாக அவைகளை தியானித்து கொண்டு வருகிறோம். நம்ம கடைசியாக நம்ம 10வது வசனம் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கான பலிபீடம் எது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கான பலிபீடம் கிறிஸ்துவே. ஆனால் இன்னைக்கு நீங்கள் போகிற சபைகளில் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான சபைகளில் பலிபீடம் அப்படின்ற ஒரு இடத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பலிபீடம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நிலையை நம்ம சற்று சத்தியத்தின்படி நம்ம கவனித்தாலே தெரிஞ்சிடும், இன்னைக்கு இருக்கிற சபையில் சரியான சத்தியம்தான் அங்கே செயல்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் அதிலே அறிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா இந்த பலிபீடம் என்கிறது ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி, அந்த பலிபீடத்தில் பெண்கள் போகக்கூடாது, பலிபீடத்தில் எல்லாரும் ஏறக்கூடாது, பாஸ்டரும் பாஸ்டரோட குடும்பத்தாரும் அல்லது முக்கியமான மூப்பர்களும் அல்லது சபையில் முக்கியமான அவர்கள் மட்டும்தான் அதில் ஏறணும் அப்படிங்கிற சட்டத்திட்டங்கள்லாம் சில சபைகளில் உண்டு. அப்போ அதெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம்னா, நமக்கான பலிபீடம் எது, இன்னைக்கு சபையில் ஒரு பலிபீடம்ங்கிற ஒன்றை வைத்து கொண்டு அங்கே செயல்படுத்துகிற முறையெல்லாம் எங்கே இருந்து வந்தது, அது சத்தியத்தின்படி சரியானதாங்கிறத நீங்களே நிதானிக்கலாம். அப்படி பார்க்குறோம். அப்படி ஒரு காரியத்தை தான் நம்ம போன பகுதியில் தியானித்தோம். அதாவது, நமக்கான பலிபீடம் கிறிஸ்துவே. நம்முடைய பலிபீடம் கண்களால் காண்கின்ற பலிபீடம் அல்ல, இந்த மாம்ச கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பலிபீடம் அல்ல, அது ஒரு இடத்தையோ அது ஒரு சென்டரையோ மையப்படுத்துகிற ஒரு பலிபீடமாக அது இல்லை, அது கிறிஸ்துவை குறிக்கிறது. நம் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் போது தான் அந்த நிலையை நம்ம உணர முடியும், அந்த பலிபீடத்தை குறித்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிறது, இப்போ சொல்கிறாரு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதில் நமக்கு புசிக்கும்படியான ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் சொல்கிறாரு. இப்போ இன்னொரு கூட்டத்தை பிரித்து காட்டுறாரு. என்னென்னா, கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்கள். இந்த கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு இந்த கிறிஸ்துவங்கிற பலிபீடத்தில் உள்ளவைகளை, அதற்கு உரியவைகளை புசிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. பிரித்து காட்டுறாரு. எப்படி?
அந்த யூத மத அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த கிறிஸ்துவனுடைய பலிபீடத்தில் உள்ளவைகளோட சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத காட்டுறாரு. அப்படி சம்பந்தப்படுத்தி கொள்ள அவங்க முடியாது, ஆனால் அவங்க சம்பந்தப்படுத்தி கொள்கிறாங்க. அது சத்தியத்தின்படி கலப்பான நிலை, அதனுடைய முழுமையான நிலை நம்ம அடைய முடியாது, அல்லது அந்த முழுமையான நிலையினுடைய காரியங்களை உணர முடியாது, அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை விபரிக்கிறாரு. இப்போ இன்றைய நாளில் நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னா, இப்போது இங்கே சொல்லப்படுற நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்கு உரியவைகளை புசிக்கும் நிலை இதான் என்னென்னு பார்க்க போகிறோம். புசித்தல் என்பது என்ன, எதை மையப்படுத்துகிறது, நம் இந்த புசித்தல்ங்கிறதுக்குள்ளே எப்படியெல்லாம் நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான கோணங்களில் நம்ம இந்த காரியங்களை தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவனுடைய பலிபீடத்தை இல்லை உண்டான பலன்களை புசிக்கும்படியான நிலை யாருக்கு உள்ளது அப்படின்னா, கூடாரத்தில் ஆராதனை செய்கிற யூத மத காரியங்களை கொண்டு வந்து செயல்படுத்துகிறவர்களுக்கு அதில் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்து என்கிற பலிபீடத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தான் அதை புசிக்கும்படியான நிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போதும், அதாவது அவர் இடைப்பட்ட காலத்தில் அவர் இருக்கும் பொழுது இந்த புசிப்பின் நிலையை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே 53வது வசனம் இருந்து 63வது வசனத்தில் நம்ம கவனம் செலுத்தி பார்ப்போம்னு சொன்னால், அங்கே ஒரு புசித்தலை சொல்கிறாரு. என்ன காரியம்னா, அவர்களுக்கு இந்த பூமிக்குரிய மன்னாவை கொடுத்து விட்டு, புசிக்கும்படியான ஒரு மன்னாவை கொடுத்து, அப்பத்தை கொடுத்து என்ன செய்கிறாருன்னா, அவரே ஜீவ அப்பம் என்கிறதை வெளிப்படுத்துகிறாரு. அந்த ஜீவ அப்பமாகிய அவரை புசிக்க வேண்டும், அப்படி புசித்தால்தான் உங்களுக்கு ஜீவன் அப்படிங்கிற நிலையை வெளிப்படுத்துகிறாரு. யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனத்திலிருந்து 56வது வசனமுள்ள பகுதியை பார்க்கும்போது, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிற காரியம், அதாவது இடைப்பட்ட காலத்தில் பேசுகிற பொழுது அவர் இந்த புசித்தல் என்கிற நிலையை பேசுகிற பொழுது சொல்லுகிறாரு, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும், இதுதான் உங்களுக்கான ஜீவ அப்பம். நான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுத்தது வந்து இந்த சரீரத்துக்கான அப்பம். மெய் மனிதனுக்கான ஜீவ அப்பம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவருடைய மாம்சத்தை புசிப்பதும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மாம்சத்தை புசிப்பதும் இரத்தத்தை பானம் பண்ணுவதும் என்று சொன்ன உடனே இந்த சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தும் போது தான் அநேகர் இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி சீஷர்களுக்குள்ளே முறுமுறுத்து இடரல் அடைந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். நிறைய பேர் அவரை விட்டு பின்வாங்கி போனாங்க, அவரை பின்பற்றாமல் போனதுக்கு இந்த சத்தியமும் ஒரு காரணமாக இருந்தது. ஏனென்றால் இந்த சத்தியத்தை அவர்கள் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததுனால அவங்களுக்குள்ள குழப்பம் வந்தது. யூத மத சட்டம் அல்லது இஸ்ரவேல்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தில் நம்ம பார்க்கும்போது இரத்தத்தை புசிக்கக்கூடாது. லேவியராகமம் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்குறோம், ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமாக இருக்கிறதுனால யாருமே இரத்தம் புசிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த நம்பிக்கையிலிருந்து வந்ததுனால இயேசு கிறிஸ்து
என்னுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்கணும், என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணணும்னு சொல்லும்போது இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லி அவங்க இடறி போனாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யோவான் முதலாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை 14வது வசனத்தில் பார்க்கும்போது அது மாம்சமானது, அது சரீர உடல் எடுத்து வந்ததுங்கிறதை பார்க்குறோம். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து என்னுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது என்னத்தை சொல்லப்படுகிறதுனா, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் என்கிறத சொல்லுது. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து விசுவாசிக்க வேண்டும் என்கிறது தான் சொல்லப்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த சரீர உடலில் வெளிப்படுவதற்கு முன்பாக அவர் வார்த்தையாக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அது வார்த்தை தான் மனுஷனாக வெளிப்பட்டது அப்படி பார்க்குறோம். அப்போ அவருடைய வார்த்தை பிதாயங்கிற நிலையில் அவர்களுக்கு திருவுளம் பட்டினார், குமாரனங்கிற நிலையில் திருவுளம் பட்டினார், இன்னைக்கு பரிசுத்தாவியங்கிற நிலையில் திருவுளம் பட்டுக்கிறார். அப்போது அந்த வார்த்தை தான் ஜீவ அப்பம். அந்த வார்த்தையை புசிப்பதனால தான் நமக்கு பிழைப்பு, ஜீவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இங்கே என்னென்னா, அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறது தான். நம்ம யோவான் சுவிசேஷத்தில் பார்க்குறோம், 6வது அதிகாரம் 29வது வசனத்திலே அவரை விசுவாசிக்கணும். தேவனுக்கேற்ற கிரியை என்ன என்று பார்க்கும்போது அவர் அனுப்பினவராகிய இவரை விசுவாசிக்கிறதான் தேவனுக்கேற்ற கிரியை அப்படின்னு பார்க்குறோம். இந்த விசுவாசம் என்கிற நிலைக்குள்ள தான் இந்த சத்தியம் அடங்கியிருக்கிறது. அப்போது இந்த விசுவாசம் என்கிறது எதனால் உண்டாயிருக்குதுன்னா, கிருபையினால் உண்டாயிருக்கு. நம்ம எதையும் செய்கிறதுனால இல்லை, அவர் செய்த காரியத்தை சத்தியத்தில் அறிகிற அறிவுக்குள்ளாக வந்து அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தின் நிலை தான் அங்கே சொல்லப்படுகிறது. சொல்றாரு, பணமின்றி நீங்கள் விலை கொடுக்காமலேயே வாங்கி புசியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏசாயா 55வது அதிகாரம் முதல் வசனம், ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீரண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். இந்த காரியம் அன்று அவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போது வாங்கி புசியுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பணம் எல்லாம் கொடுத்தாலும் வாங்கி புசிக்கக்கூடாது. எப்படி புசிக்கணும், இலவசமாக புசிக்கணும். அப்போ அங்கே புசிக்கும்படியான நிலை என்னன்னா, அவர் கிருபையினால் சத்தியத்தை குறித்தும் தெய்வீகத்தை குறித்தும் வெளிப்படுத்தும் பொழுதோ விசுவாசிக்க வேண்டிய நிலை தான் அங்கே சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த புசித்தல் அப்படிங்கிறது நம்ம யோவான் சுவிசேஷத்திலே அடிக்கடி கிட்டத்தட்ட 13 இடங்களில் நம்ம இந்த புசித்தல் அப்படிங்கிற நிலையை நம்ம பார்க்குறோம். புசிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. புசித்தல் அப்படின் பொழுது விசுவாசித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், நிலைத்திருத்தல் என்கிற காரியத்தை நமக்கு அது வெளிப்படுத்துது. ஏன்னா அவர் என்ன சொல்லுகிறாரு, 56வது வசனம், யோவான் 6வது அதிகாரம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறார், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அப்போது இதுதான் அந்த புசித்தல் என்கிறதுக்குள்ள வந்திருக்கிறது. அப்போது இந்த புசித்தல் என்பதை குறித்து 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது 18வது வசனத்தில் பார்க்குறோம், மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்கிறார். அதே போல் இங்கே நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால் அந்த புசித்தல்ங்கிறதான் நிலைக்குள்ள நம்ம வருகிறதுனால என்ன சொல்கிறாருன்னா, பலிபீடத்தோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம். நம்முடைய பலிபீடம் எது, கிறிஸ்து. அப்போது அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுதோ நாம் பலிபீடத்தில் உள்ளவைகளை புசிக்கிறவர்களும் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறவர்களுமாக இருக்கிறோம் என்கிறதை குறிக்கிறாரு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
விசுவாசிக்கும்படியான நிலை கொடுக்கப்பட்டது. அவரை விசுவாசிக்கும்படியான நிலை அன்று அந்த இடைப்பட்ட காலத்தில் அவரே கிறிஸ்து என்றவர்கள் விசுவாசிக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் நிலை. அதற்கு பிறகு அவரை தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தினுடைய பாவத்துக்காக மனித அவதாரம் எடுத்து வெளிப்பட்டு அந்த பாவத்தை ஜெயித்தார். பாவத்துக்கான முற்றும் அந்த முடிவு கொண்டு வந்துட்டார். பாவத்தினுடைய பலன் இனி யாரையுமே ஆண்டு கொள்ளாதபடிக்கான முற்றும் எல்லாம் முடிந்ததுங்கிறத அவர் சிலுவையிலே கொண்டு வந்தார். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக வந்து விசுவாசிக்க வேண்டும். இப்போ இதை விசுவாசிக்கிறவர்கள் தான் இந்த ஜீவன் அடைய முடியும், அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியும், அல்லது அந்த பாவத்தினுடைய ஆளிகை தன்மையிலிருந்து அவங்க வெளியே வர முடியும், அல்லது மரணம் என்கிற நிலையிலிருந்து அவங்க வெளியே வர முடியும். அப்போ இந்த சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக வந்து அவர் சிலுவையிலே நமக்காக செய்ததை விசுவாசித்து அதில் நிலைத்திருக்கிறதுனாலே ஜீவன் மறுபடியுமாக பிறக்கிறதான நிலை, உயிர்ப்பிக்கிறதான நிலை, அவரோடே நாங்கள் ஐக்கியமாயிருந்து ஜீவன் உள்ள நிலையை வெளிப்படுத்தும்படியான நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவரே பலிபீடம் புசித்தலுங்கிறது விசுவாசம். அவரையும் அவர் செய்தவைகளையும் அதன் மூலம் உண்டானவைகளையும் சத்தியத்திலே அறிந்து விசுவாசிக்க வேண்டியதே நமக்கான புசித்தல். அப்படி புசிக்கும் போது அதனுடைய பலனை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பலனுக்கான வாழ்க்கைய, சத்தியத்துக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த பூமியில் வாழ முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பெரும்பாலும் நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, பேச முடியுது, வாழ முடிகிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், தன்னைத்தான் வெறுத்து, உன் பலன் உன் கிரியைகளை வெறுத்து முழுவதுமாக அவரிடத்திலே சரணாகதியாக முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வர வேண்டும். ஆனால் அந்த ஒப்பு கொடுத்தல் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் மனுஷ பலன் கொஞ்சம் தேவ பலன் இருக்கு. பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா, மாம்ச பலனை நம்புகிற மனுஷன் சபிக்கப்பட்டவர்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னைக்கு ஏன் இந்த வெற்றியுள்ள இந்த ஜீவன் உள்ள வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியலை, நம்ம பேசுகிறபடி சொல்கிறபடி சத்தியத்தின்படியான ஒரு வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவமாக்கி கொள்ள முடியலை அப்படின்னா, நாங்கள் மனுஷ பலத்தில் சார்ந்து கொண்டு தான் சில காரியங்களை செய்கிறோம். அதனால தான் நம்மள்ட்ட அந்த வெற்றியை காண முடிகிறதுல. உன்னை என்ன செய்யணும், நீ வறுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போது தன்னைத்தான் வெறுத்து, அந்த வெறுத்துங்கிறதுக்குள்ள மாம்ச அறிவு பலன் மாம்ச சிந்தையில் செயல்படுற காரியங்கள் எல்லாமே அங்கே சாகடிக்கப்பட வேண்டும். அவரிடத்துல சரண்டர் பண்ணி நம்ம அவருடைய சித்தத்துக்கு எங்களை விட்டு கொடுத்து நம்ம அந்த நிலையில் பார்க்கும்போது அதற்கான வாழ்வையும் அதற்கான ஜீவனையும் நாங்களே இந்த பூமியில் அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக நிற்க முடியும். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன்னு அவர் சொன்னார். இன்னைக்கு நாம தான் சாட்சி சத்தியத்துக்கு. எது சத்தியம் அப்படின்னு கேட்டாலோ, சத்தியத்தை குறித்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கை தான் சாட்சி. அப்போ இந்த பலிபீடத்தோட உள்ளவைகளை புசித்தால் ஜீவனை அடைந்திருக்கிறோம்ங்கிறத பிரதிபலிக்க முடியும். அந்த ஜீவனை அடைந்து வாழ்கிறோம்ங்கிற அந்த வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். இப்போ ஜீவனுங்கிறது தெய்வீகத்தை ஜீவனுங்கிறோம். அப்போ தெய்வீகத்தோட இணைந்து நம்ம இந்த பூமியில ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். பிதா என்ன நோக்கத்துக்காக மனிதனை சிருஷ்டித்தானோ, ஆனால் அந்த நிலையிலிருந்து தான் ஆதாமுங்கிறவன் தவறி போனான். ஆனால் மறுபடியுமாக நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவருடைய சித்தத்தின்படியான வாழ்க்கையை, அதுதான் ஜீவனுள்ள வாழ்வு. அந்த ஜீவனுள்ள வாழ்வை நம்ம வாழ முடியும். எனக்குள்ள ஜீவன் இருக்குது, அந்த ஜீவனை நடத்துகிறது. எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது, நான் ஜீவனுக்குரிய வாழ்க்கை வாழ்கிறேனுங்கிறது என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதாக இருக்கும். இதுதான் அந்த புசித்தல் மூலம் உண்டாகிறதான பலன், புசித்தலும். இதுதான் நமக்கான நிலை. இப்போ கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதை புசிப்பதற்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன காமிக்கப்படுதுன்னா,
நியாயப்பிரமாணத்திலே அவர்கள் அதாவது கூடாரத்திலும் சரி ஆலயத்திலும் சரி செய்யப்பட்ட சடங்காச்சாரங்கள் சர்மோனில்லா யாரை மையப்படுத்தினா கிறிஸ்துவை மையப்படுத்தினது, கிறிஸ்துவுக்கு நிழலாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம எபிரேயர் 10வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்கு நிழலாக கொடுக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் அதை செயல்படுத்த வேண்டியது அவசியமாக இருந்தது. தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் குறித்த காலம் வரும் வரைக்கும் தான் அது. அப்போது அது காலம் நிறைவேறின போது அது கிறிஸ்துவே வந்து அதை நிறைவேற்றுகிறார். இப்போது கிறிஸ்து வந்து அதை நிறைவேற்றி முடித்து விட்டார், இது சத்தியம். இப்போது ஒருத்தவங்க வந்து நிஜம் நிழல் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இப்போது நிழலை எது வரைக்கும் அவங்க பார்ப்பாங்கன்னா, நிஜம் என்கிற ஒரு விஷயத்தை அவங்க காண்கின்ற வரைக்கும் அந்த நிழலுங்கிற விஷயத்தை பின்பற்றலாம், நிழலுங்கிற விஷயத்தை அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியும். இப்போ நிஜம் இதுதான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாருமே அந்த கொப்பி அல்லது நிழலுங்கிறதுக்கு வரமாட்டாங்க. இப்போ கிறிஸ்து நிஜமாகவே வெளிப்பட்டு அதையெல்லாம் செய்து முடித்து விட்டார் என்கிறதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்கிறது தான் அவர்கள் அந்த நிழல் என்கிற காரியத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் காண்பிக்கிறது. அப்போ அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்து செய்து முடித்தவைகளில் அவர்கள் விசுவாசிப்பார்களே, ஆனால் எதற்காக அவர்கள் நிழலுக்குரிய காரியங்களை செயல்படுத்த வேண்டும்? அப்போ இங்கே நிழலுக்குரிய காரியங்கள் செயல்பாட்டில் இருக்குது. அப்போ நிழலுக்குரிய காரியம் செயற்பாடு இருக்கிறனால அவங்க கேட்குறாங்க, என்னென்னு எங்களுக்கு ஆலயம் இருக்கிறது, எங்களுக்கு பலிபீடம் இருக்கிறது, அதில் பலி இருக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கேட்குறாங்க. அப்போது அந்த கேட்குற கூட்டம் யாருன்னா, அவர்கள் தான் கூடாரத்தில் ஆராதனை செய்தவர்கள். அவர்கள் மறுபடியுமாக கிறிஸ்துவுக்கு நிழலாக கொடுக்கப்பட்ட காரியங்களை மறுபடியுமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை உள்ளபடி அறிகிற அறிவு, அந்த வெளிச்சம் இல்லாத நிலையில் விசுவாசிக்க மனதில்லாமல் இருந்து அந்த காரியத்தை செய்கிறாங்க சொல்கிறாரு. அப்படிப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து என்கிற பலிபீடத்தில் இருக்கிற காரியங்களை புசிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அதாவது இதில் என்ன புரியக்கூடிய வெளிப்படையாக சொல்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாண கிரியைக்கு உட்பட்டு இருக்கிறவங்க கிருபையின் மூலம் வருகிற காரியத்துக்குள்ள அவங்க வர முடியாது. கிறிஸ்து மூலம் உண்டானது எல்லாமே எதனால் உண்டானது? கிருபையினால் உண்டானது நமக்கு, அது கிரியையினால் உண்டானது இல்ல. இப்போ இந்த கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்கள் கிரியை சார்ந்தவர்கள். கிரியையிலே சார்ந்தவர்களுக்கு கிருபையினால் வருகிறதான ஆசீர்வாதங்களுக்கோ கிருபையினால் உண்டான பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளும்படியான அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. இன்னொரு வார்த்தையில் சொல்லட்டேன்னா, அவங்க ரட்சிப்புங்கிற நிலைக்குள்ள இன்னும் வரல. ஏன்னா ரட்சிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டிருக்கு, எந்த மனுஷனும் மேன்மை பாராட்டுவதற்கு இல்லை அப்படின்றது நம்ம எபேசியர் 2:8 பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 1:9 என்ன பார்க்குறோம்? அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தினால அவருடைய கிருபையினால நம்மளை ரட்சித்தார்னு பார்க்குறோம். தீத்துவில் என்ன பார்க்குறோம்? அவர் நம்முடைய இந்த கிரியையின்படி நம்மளை ரட்சியாமல் அவர் செய்த கிரியையினாலையும் பரிசுத்தாவியினுடைய திருமுழுக்குனாலையும் தான் நமக்கு ரட்சிப்பு அப்படிங்கிறாரு. அப்போது இந்த நிலை எதனால் உண்டாயிருக்குன்னா, கிருபையினால் உண்டாயிருக்கு. அப்போ கிருபையினால் உண்டாயிருக்கிற ரட்சிப்புக்குள்ளே வருகிறவர்கள் கிருபையை மட்டும் சார்ந்து கொண்டால் தான் அதை அடைய முடியும். இல்லை நாங்கள் அதுலேயும் கொஞ்சம் செய்வோம், இதுலேயும் கொஞ்சம் செய்வோன்றது வர்றவங்களுக்கெல்லாம் அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதாவது இன்னைக்கு இந்த சத்தியத்தை அநேகர் அறிய வேண்டியிருக்கு. என்னென்னா, ரட்சிப்பு தெய்வீகத்தோட மனிதன் இணையும்படியான இந்த ஒப்புற வாக்குதலின் ஊழியம் பார்க்குறோம் இல்லையா? இந்த ஒப்புற வாக்குதலின் காரியத்துக்கு மனுஷன் எந்த கிரியையும் செய்ய முடியாது. நிறைய பேர் என்னென்னா, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அது கூட நம்ம பண்ணி கூட அது நடக்காதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுறதுனால யாரையும் ரட்சிப்பு எல்லாம் கொண்டு வர முடியாது. இந்த ஒப்புரவாக்குதலின் காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்காக செய்து முடித்தார். அந்த கிரியை அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும், நமக்கு வராது. நமக்கு அந்த கிரியைக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ யூத மத சடங்காச்சாரங்கள், யூத மத காரியங்களை
இன்றும் கிறிஸ்துவின் சரீரமாய சபையில கொண்டு வந்து யூதர்கள் அதை செய்தார்கள். யூதர்கள் இப்படித்தான் அவர்கள் வழிபட்டார்கள். யூதர்களுடைய பக்தியிலே இது இருக்கிறதுன்னு சொல்லி இன்றும் நீங்க பாத்தீங்கன்னா யூத மத சடங்காச்சாரங்கள் அவர்களுடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற முறைமைகளை இன்றும் கிறிஸ்துவினுடைய சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா குத்துவிளக்கு, பாத்தீங்கன்னா குத்துவிளக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது இந்த ஜெபம் பண்ணும்போது ஒரு ஷால் போடுவாங்க யூதர்கள், அந்த ஷாலை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆராதனை முறைமையில் அவங்களுக்குன்னு சில வாத்திய கருவிகள்லாம் இருக்கும் அவங்களோட இதில், அதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா அதெல்லாம் வாசித்தா தான் கர்த்தருக்கு பிரியமா, தாவீது இதுதான் இதெல்லாம் வாசித்தாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இப்படியான காரியங்கள்லாம் கொண்டு வர்றதுல இதெல்லாமே வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் செஞ்சால் கர்த்தர் பிரியமாக இருப்பார், கர்த்தர் அங்கீகரிப்பார் அப்படின்னு நினச்சி செய்கிறோம் இல்லையா, அதுதான் தவறு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா செய்யுங்க, ஆனால் அவங்க செஞ்சாங்க அதை நம்மளும் செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்து செய்கிறோம் பாருங்கள், அங்கே தான் கிரியை வருது. அப்போ கூடாரத்தில் உள்ளவைகளையும் கூடார முறைமைகளையும் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த கிறிஸ்துவினுடைய பலிபீடத்தோட சம்பந்தம் இல்லாதவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ரட்சிப்புங்கிறது அவங்க இன்னும் அடையலை. பாவமன்னிப்பாய் மீட்புங்கிற நிலையை அவங்க இன்னும் அடையலை. சத்தி கிறிஸ்துவின் மூலம் உண்டாயிருக்கிற பாக்கியத்துக்கு அவர்கள் பங்காளிகள் இல்லாதவர்கள்ங்கிறத சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு அடுத்த வசனத்திலிருந்து 12வது வசனத்திலிருந்து நம்ம படித்தோன்னா அங்கே இதை இன்னும் விளக்கமாக சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதை நாளைக்கு பார்ப்போம்.